ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம ப்ரான் மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருள் நான் சொல்கிறேன். நான் ஒரு 1/2 கிலோ ப்ரான்ஸ் வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான மசாலா பொருள் சொல்லிடுறேன். மிளகாத்தூள் 2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அப்புறம் நான் ஆனியன் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தக்காளியும் ஒரு தக்காளி இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் பேன் அடுப்பில் வச்சுட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியனும் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆனியன் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். டொமேட்டோவையும் அதில் போட்டுடுறேன். ஒரு தக்காளி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு உங்களுக்கு இன்னும் புளிப்பு தேவைன்னா நீங்கள் வந்து இன்னும் அதிகமாக கூட ஆட் பண்ணிங்க. நான் பயர் வந்து லோவில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா அதிகமாக வச்சோன்னா ஆனியன் தீஞ்சு போயிடும். அதனால் இது கூடவே கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நல்லா வதங்கட்டும். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. ஆனியனும் தக்காளியும் நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நாம் மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்க, நான் எல்லா மசாலாவையும் ஒன்றாவே போட்டுறேன். இப்போ மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்குங்க. ஃபயர் சிம்லேயே வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா தீஞ்சு போயிடும் மசாலா. அதனால் இப்போ மசாலா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இறால அதில் சேர்த்துட்றேன். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்குங்க. இப்போ நான் இறால் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் தண்ணி விட வேண்டாம். இறால்லே தண்ணி விடும். அந்த தண்ணியிலே இது குக் ஆகட்டும். இப்போ மூடி போட்டு குக் பண்ணலாம். குக் ஆனவுடனே நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இறால் கொஞ்சம் அப்படியே ரோஸ்ட் ஆகிட்டு வருது. இப்போ அதுக்கு தேவையான உப்பெல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஸோ மறுபடியும் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இறால் நல்லா குக் ஆகிட்டுருக்கு. நான் தண்ணி எதுவும் ஊற்றலை. அதுலேருந்தே தண்ணி விட்டு அதுலேயே குக் ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரெடி ஆனதும் நான் காட்டுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ப்ரான்ஸ் குக் ஆகிடுச்சான்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரான்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி இதை சப்பாத்தி கூட சர்வ் பண்ணுறேன். நீங்கள் வந்து ரசம் ரைஸ் கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.